ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு டேஸ்டான மிளகு ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலான்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஆட்டோடைய காலை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக வந்து வெதவெதப்பாக இருக்கிற தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இது மேலே இருக்கிற கருப்பு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கருப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஆட்டுக்கால ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதன் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து பிரட்டிடலாங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கருகின ஸ்மெல் வராமல் இருக்கும். அதே மாதிரி ஆட்டுக்காலில் முடி எதனா இருந்ததுன்னா அதுவும் போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணிட்ட பிறகு 2 முறை திரும்பியும் கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதன் கூட கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயம், 5 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து கொஞ்சம் திட்டமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிட்டு 10 விசிலுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இது ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சுடுத்தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்ச முந்திரி பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்தது அதே 10 நிமிஷம் ஊற வச்ச கசகசாவை அப்படியே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதன் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா மெய்யை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, லவங்கம், பட்டை, ஸ்டார்பூ, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இதன் கூட 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, 1/2 தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதன் கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகணுங்க. அது வரைக்கும் இதை நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச மசாலா பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஆட்டுக்காலில் தண்ணி இருக்கும், அதனால் இதில் வந்து நம்ம கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே ஆட்டுக்காலில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்திருக்கு பார்த்தீங்களா. வேக வச்ச ஆட்டுக்காலை அப்படியே இதில் சேர்த்துடலாங்க. லைட்டாக கலந்து விட்டுருவோம். 3 கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ஒரு ஆட்டுக்கால். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரி, தோசை, இட்லிக்கெலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன், பக்காவான ஒரு சைடிஷ். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.